வணக்கம். இன்னைக்கு சிறப்பு பார்வையில அருள்வாக்கு சித்தர் மாதாஜி அம்மாவை சந்திக்க போறோம். சென்னை ஈசிஆர் ரோட்ல நீலாங்கரையில் இருக்காங்க அம்மா. அவங்க போன்ல வந்து நிறைய மக்களுக்கு அருள்வாக்கு சொல்றாங்கன்னா நேர்ல கூட நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதை நீங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. இன்னைக்கு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். இப்போ இந்த சித்தர் அப்படின்ற ஒரு முறை உங்களுக்குள்ள எப்போ வந்துச்சு? நான் வந்து எனக்கு வந்து 40 வருஷமா, எனக்கு 27 வயசுல கல்யாணம், 27 வயசோட முடிஞ்சு போயிடுத்து. நான் எனக்கு குழந்தைங்களாம் ஒரு பொண்ணு 3 பையன் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு 27 வயசுக்கு அப்புறம் எனக்கு இந்த தேடுதல், ஆன்மீக தேடுதல் இருந்து அதனால வந்து அதுலேயே வந்து எனக்கு உள்ளுக்குள்ளேயே பகவான சுவாமியை பார்க்கறது, தெய்வ வடிவங்களை பார்க்கறது, அந்த மாதிரிலாம் இருந்து தானே வந்து கொடுத்துருக்கு. இப்போ என்னென்ன இறைவனா நீங்க வந்து? நான் எல்லா இறைவனையும் பார்க்கறேன். இந்த இறைவன் கிடையாது, எல்லா சகல விதமான அண்டத்துல உள்ளது பிண்டத்துல எல்லாம் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ பெருமாளை பார்க்கணும். அண்டம்னா அந்த உலகத்துல கண்ண முடிச்சுட்டு இருக்கும் போது இது அண்டம், உள்ளுக்குள்ள இருக்கிறது பிண்டம், நம்ம உள்ள பாக்குறது சுவாமியை பாக்குறோம், அதுதான் சித்தருக்குள்ள வழிபாடு. அது உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பலம் இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆன்மீக பலம் இருக்கிறது, நான் வந்து எல்லா சுவாமி கோயிலுக்கும் போனேன், எல்லா நதிகளுக்கும் நீராடினேன், எல்லா ஸ்தலங்களுக்கும் போனேன், ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. அதே சமயத்துல வந்து நம்ம நான் யார், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்க போய் அடைய போறோம், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்தது மனசுல. அது வர 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 நானாக நாளாக நான் எல்லா மகான்களையும் பார்த்துருக்கேன், எல்லா ரிஷிகளையும் பார்த்துருக்கேன், பார்க்காத மகான்கள் இல்லை, எல்லாரையும் பார்த்துருக்கேன். அது தானே எனக்கு உள்ள வந்தது. ஷிரடி பாபா கூட எங்களுக்கு பேசிட்டே இருப்பார், உள்ளுக்குள்ள ஷிரடி பாபா பேசிட்டு இருப்பார், இந்த மாதிரி செய்ய, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு. நான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உள்ளதான் எனக்கு நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் இருந்து, ரமண மகரிஷியில இருந்து, புட்டபர்த்தி சத்யசாய் பாபாவில இருந்து, சிவசங்கர் பாபாவில இருந்து, எல்லா விதமான மகான்களையும் நான் உள்ளுக்குள்ள பார்ப்பேன். ஆனா அந்த கலிகாலத்துல வந்து இப்போ வர 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 இப்ப கொஞ்சம் ஆன்மீகங்கள் கொஞ்சம் தழைக்க ஆரம்பிச்சிருக்கு, ஜனங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகம் வந்திருக்கு. ஆனா சில இதுகள் இன்னும் வரணும், நிறைய வரணும். சென்னைக்கு வந்து ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க நினைக்கிறாப்பிலாம் ஒண்ணு இல்லை, அப்படி எல்லாம் வராது. மழை வரும், ஆனா அந்த மாதிரி அழிவெல்லாம் வராது, அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி அழிவெல்லாம் வராது, நான் டெஃபினட்டா சொல்றேனே, வராது. மழை வரும், நல்ல மழைகள்லாம் வரும், அந்த மாதிரி அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்குலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் யாராவது சொல்லுவாங்க. ஒரு ஒருத்தருடைய மரண தேதி வந்து முன்கூட்டியே தெரியுங்களா? அது வந்து சொல்ல முடியாது கண்ணா, அது வந்து அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. ஏன்னா சில இதை வந்து நான் வாய் விட்டு சொல்லலாம், சில இதை நான் சொல்லப்படாதுங்கிறனே, எதையும் சொல்லப்படாது. இந்த சித்தர் ஆவறதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும். நிறைய புத்தகங்கள், நிறைய அனுபவங்கள், நிறைய எத்தனையோ ஜென்மாக்கள்ல எவ்வளவோ பாடுபட்டாத்தான் இதெல்லாம் முடியும். இதெல்லாம் லேசுல வரக்கூடிய காரணங்கள் எல்லாம் கிடையாது. எந்த இது ஆத்மாக்கள்லாம் எங்கிட்ட வரும், அதுதான் பித்திருக்கொல்லகத்துல வரக்கூடியவான்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இப்ப எங்கிட்டதான் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா எங்க இருக்கும்? ஆத்மா வந்து போ நல்ல இடத்துக்கு போகும், அவாவா செஞ்ச பாவ புண்ணியத்தை பொறுத்து. அது சுத்திக்கிண்டேதான் இருக்கும், அது வந்து லேசுல போக முடியாது, அது வேண்டவே வேண்டாம். அது என்னத்துக்கு, அது பேயும் விசேஷமா அழைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும், எதுக்கு அது? அந்த இப்ப ஒரு மனுஷன் உயிர் போதுறான்னா அந்த இடத்துல அந்த ஆத்மா சுத்தம் அப்படின்றாங்க, உண்மைங்களா? அது உண்மை. நல்ல ஆத்மாக்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கூட வந்துடும். யாரும் யாரு தவம், நல்ல தவத்துல இருக்காங்களோ, நல்ல ஒரு இது பூஜைக்கு பணஸ்காரம் பண்ணிருக்காங்களோ, அவங்க கிட்டலாம் கூட வரும். சாமி படம் வச்சா அதெல்லாம் ஆத்மாலாம் வராதுன்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து விக்கிரக வழிபாடுங்கிறது வழிமுறை. முதல்ல ஆரம்பத்துல நீங்க ஏணி வச்சுதான் ஏணி ஒசரக்க ஏற முடியும், எடுத்த இடுப்புல ஏணியில ஏற முடியாது, மேல போக முடியாது. அதெல்லாம் விக்கிரக வழிபாடு செஞ்சுதான் நம்ம மேல போகணும். அதனால விக்கிரக வழிபாடு பண்ணணும், ஆரம்பத்துல பண்ணணும். இதெல்லாம் சித்தர்களை ஆகிறதுங்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்லை பாக்கண்ணா. அதெல்லாம் எவ்வளவு வாழ்க்கையில அவமானம், தோல்வி, எழுதி எல்லாம் சகிச்சுக்கிண்டு, எல்லாத்தையும் ரணம் பண்ணிண்டு எல்லாம் சித்தராவதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயமா? அது வந்து நம்ம கையில இல்லையே. பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன, இது எதுவுமே கிடையாது. பகவானுடைய படைப்புல வந்து சாமி ஒண்ணுதான், ஆண்வெளியில எல்லாருமே பெண் தான். இப்ப நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலம், இந்த மூணுத்தையுமே சொல்லுவீங்களா? அப்படிங்கம்மா எல்லாம் சொல்ல முடியும்.
இப்ப நடக்கிறதையும் சொல்லலாம், இனிமே வரக்கூடியதையும் சொல்லலாம். வரக்கூடியதான் சொல்லிட்டு என்ன, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் வரும், மழை வரும் வராதுன்னு சொல்லல, வரும், ஆனா அந்த அழிவுகள் எல்லாம் இருக்காது, என்ன சுவாமி இருக்காரு, எல்லாம் காப்பாற்றுவேன், பயமுறுத்தப்படாது. அப்படி வரும், இப்படி வரும், அடிச்சுட்டு போயிடும், அதை போயிடும், இதை போயிடும், ஊர்ல உள்ள அதெல்லாம் பண்ணிட்டு, எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு கிடையாது. இவரு வந்து சினிமாவில வந்து ஒரு பெரிய ஒரு இயக்குனரா வரணும், நடிகரா வரணும்னு இன்னும் போராடிக்கிட்டே இருக்கு. உட்காருங்க, குட்டி போடுங்க, சொல்லுங்க பாவம். ஆமா, இப்ப இவருக்கு எதிர்காலம் எப்ப மாற்றம் வரும், இவர் நினைக்கிற காரியங்கள் நடக்குமா? இவர் நினைக்கிறதுக்கு வந்து நீங்க ஆஞ்சநேயர்கிட்ட கோயில் போவீளா? போய் வெத்தலை மாலை போடுங்க, வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நான் சொன்ன மந்திரத்தை, சங்கரம் சிவசங்கரம் சங்கரி சிவசங்கரி மந்திரம் சொல்லுங்க, நல்லா நடக்கும், கவலையே பட வேண்டாம், வேற எந்த விதமான எதுவும் கிடையாது, நினைச்ச காரியம் நடக்கும், என்ன நடக்கும், நடந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க எங்கிட்ட. தம்பி வா, இவர் நீண்ட நாட்களா வந்து குழந்தை வரம் வேணும்னு, குழந்தை இதுவா இருக்கா? எத்தனை வருஷம் ஆயிடுத்து? ரெண்டு வருஷம் தானே இருக்கு. வரும் பாக்கண்ணா, கவலைப்பட வேண்டாம், வந்துடும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கிரகத்தனுடைய கோளாறு என்ன, என்ன நட்சத்திரம் சரியில்லையா? அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. உங்க வீட்டில் வந்து முருகனுக்கு வந்து சஷ்டிக்கு சஷ்டி விரதம் இருக்க சொல்லுங்க. வீட்டில் பொண் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை காலையில் ஒன்றும் சாப்பிட, பால் பழம் சாப்பிட சொல்லுங்க. ஒரு நாள் முழுக்க இப்படி ஒவ்வொரு சஷ்டிக்கும் இருந்துட்டு ஆறாவது சஷ்டியும் போது உங்களுக்கு எந்த ஊர் முருகன் கோவில் எது கிட்டக்க இருக்கோ அந்த ஆறாவது சஷ்டியும் போது அந்த முருகனுக்கு போய் எல்லா அபிஷேகமும் பண்ணிவிடுங்க. பஞ்சாமிர்தம் பால் தேனை இதெல்லாம் வச்சு பண்ணிவிடுங்க, அது விடாமல் அதை பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க, இதுக்கு மேலே எந்த பரிகாரமும் கிடையாது, முருகனுக்கு பண்ணுங்க. என்ன என்ன தோஷம் வந்தாலும் சரியா போயிடும். முருகனுக்கு சஷ்டி பட்னி இருக்கணும், சஷ்டி பட்னி இருந்தா கர்ப்பத்துல குழந்தை உண்டாகும், அதுதான் மருந்து. நான் அப்படி இப்படின்லாம் நான் தூத்தி விட ஏத்தி விட மாட்டேன். நான் சொல்றது அவ்வளவுதான், நான் சொல்றது சுவாமி சொல்றதுதான், நான் வந்து எதுவுமே சொல்லல, என் வாயில நான் எதுவுமே வரல, அது பகவான் சுவாமி சொல்றார், அது பிரகாரம் நடக்கும். ஒவ்வொரு சஷ்டிக்கும் இருந்துட்டு வாங்க, தெரியுது, அவங்கள இருக்க சொல்லுங்க, லேடிஸ் இருக்க சொல்லுங்க, நீங்க இருக்கணுங்கிறது இல்லை, லேடிஸ் இருக்க சொல்லுங்க, ஆறு சஷ்டிக்கு இருக்க சொல்லுங்க, ஆறு வாரம் அவ்வளோதான். நீங்க வந்து வெத்தலை மாலை அவசியம் போடுங்க, வெத்தலையும் பாக்குமா கட்டி மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுங்க. அப்புறம் முடியும் போது வெண்ணைக்காப்பு கூட சாத்துக்கும், வெண்ணை வாங்கி சாத்துங்களேன். என்ன இத்தனை வாரம்னு என்ன பகவானுக்கு சாத்தத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போகிறேன், இவ்வளோ வாங்கி சாத்துங்கோ, இவ்வளோ விசேஷம், எது வேணாலும் நடக்கும், பகவானுடைய அஞ்சனையருடைய தயவு இருந்தா வச்சுங்க, வேற எதுவுமே வேண்டாம், எல்லாம் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு மங்கள காரியம் நடக்கல, எல்லாம் நடக்கும், இனிமே இங்க வந்துட்டு இல்லையா, கவலையே படாதீங்க, எல்லாமே நடக்கும், எல்லாம் சுவாமி பார்த்துப்பார். இவருக்கு வந்து திருமணம் ஆகல, தள்ளி போய் வீடு கட்டணுமா? சரி, திருமணத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? பொண்ணு பார்த்தாச்சா? பார்க்கணும், நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். இந்த திருவிடந்தை கோவில் இருக்கு இல்லையா, திருவிடந்தை பெருமாள் இருக்கார் இல்லையா, அதுக்கு போயிட்டு வாங்க நீங்க. இந்த கோவளம் பக்கத்துல இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி போற இந்த கோவளம் பக்கத்துல இருக்கு, இதுக்கு நீங்க போய் மன போய் போங்க, போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துடும், வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க, வீடு நல்லா முடிஞ்சிடும். எப்ப நீங்க இங்க வந்துட்டு பிரச்சனையே இல்லை, எல்லாம் சாமி பார்த்துப்பேன். நான் அந்த சொன்ன மந்திரத்தை மட்டும் நீங்க எல்லாம் சொல்லுங்க. சங்கரம் சிவசங்கரம் சங்கரி சிவசங்கரிங்கிற மந்திரம், சங்கரம் சிவசங்கரம் சங்கரி சிவசங்கரி சங்கரி சிவசங்கரி ஒரு மந்திரத்தை வந்து எத்தனை முறை உச்சரிக்கணுமா? போட்டுட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம், மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம், இங்க எங்க வேணாலும் பள்ளியில பெறப்படும் போதோ போகும் போதோ வரும்போதோ மனசுக்குள்ள சொல்ல 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 பாசிட்டிவான எனர்ஜி கூடும் உங்களுக்கு. எங்க போனாலும் சங்கரம் சிவசங்கரம், நீங்க சாதாரணமாவே பாட்டு கேட்டு மத இதுல ஸ்லோகம் எல்லாம் சொல்லிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி விடாத சொல்லிட்டு வாங்க. சங்கரம் சிவசங்கரம் சங்கரி சிவசங்கரி வெளியில போகும்போது இல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும்போது எப்பவுமே வந்து சொல்லிட்டே இருந்தோம்னா அது ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமா? சங்கரம் சிவசங்கரம் சங்கரி சிவசங்கரி அதானம்மா?
உங்கள் இல்லத்தில் நடைபெறும் பிறந்த நாள், திருமணம், மஞ்சள் நீராட்டு, காதணி, குடும்ப விழா, கோவில் விழாக்களுக்கு முற்றிலும் வித்தியாசமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தருகிறோம். எங்களிடம் மேஜிக், மெமிக்ரி, லைட் மியூசிக், டிஜே, சைல்ட் ஆர்கெஸ்ட்ரா, லேடிஸ் ஆர்கெஸ்ட்ரா, பிளைண்ட் ஆர்கெஸ்ட்ரா, பிசிக்கலி சேலஞ்சு ஆர்கெஸ்ட்ரா என முற்றிலும் வித்தியாசமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தருகிறோம். உங்கள் மகிழ்ச்சிக்கு எங்கள் நிகழ்ச்சி.